கைஸ் வெல்கம் பேக் டு எஸ்கேசி விலாக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் வந்து தேர் நடக்குது. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இது வந்து திருவாரூரில் டே ஒன்று. நீங்கள் பின்னாடி ஒரு எபிசோடு பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. மேலே ஐகார்டில் கொடுக்குறோம், இப்போ செக் அவுட் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு தரேன், ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இது வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, அவள் தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தாச்சு. வாசன் கேஃபேயில் வந்து சாப்பிட்டு முடித்தோம். என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இட்லி, ரெண்டு பூரி, அப்புறம் ஒரு வடை சாப்பிட்டேங்க. நான் திருவாரூர் திருவாரூர் தேர் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம். சரி, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி உங்களுக்கும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். திருவாரூர் தேர் ஏசியாவிலே மிகப்பெரிய தேர் ஆகும். திருவாரூர் தேர் 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்டது. இந்த தேர் 6 மீட்டர், இப்போ 1.2 மீட்டர், 1.6 மீட்டர், 1.6 மீட்டர் என 4 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த தேர் பல நுண்ணிய கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மீது மூங்கில் மற்றும் பனஞ்ச பைகளால் 60 அடி உயரத்திற்கு கோபுரம் எழுப்பப்பட்டு 96 அடி உயர தேராக காட்சியளிக்கும். தேர் கோபுரத்தினை சுற்றி சுமார் 5 டன் எடை உள்ள வண்ண துணிகளும் கொண்ட அலங்கரிக்கப்படும். 450 டன் எடை உள்ள 96 அடி உயர தேரினை இழுக்க 15 டன் எடை கொண்ட வடக்கயிறு பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வடக்கயிறு கயிறின் நீளம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரமாகும். இக்கோவில் ஆழித்தேர் ஏசியாவிலே பெரிய தேராக விளங்குகிறது. திருவாரூர் தேரோட்டம் திருவிழாவினை திருநாவுக்கரசும் திருஞானப்பஞ்சதரும் வந்து தங்கி தேரோட்ட ஏற்பாடுகளை பார்ப்பதாகவும், இத்தேரினை இந்திரன் முதலான தேவர்கள் வானின்று வணங்கி மகிழ்வதாகவும் ஐதீகம். தேர் விதிகளை நான் கண்டது ஆரூரியே என திருநாவுக்கரசரும், தேராரும் நெடுவிதி திருவாரூர் என செக்கிழாரும் பாடிய சிறப்பு மிக்கது திருவாரூர் ஆழித்தேராகும். திருவாரூரில் விற்றிருக்கும் தியாகராஜ ஆலயம் சைவ சமய மரபில் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் சைவ சமயத்திற்கே பெரிய பீடமாய் விளங்குவது மட்டுமல்லாமல், இங்கு பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி அளிப்பதாகும். பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாக விளங்கும் இக்கோவில் சனீஸ்வரனும் நலனும் வணங்கி சாபம் போக்கியதன் மூலம் சர்வதோஷி பரிகாரத்தலமாகவும் விளங்குகிறது. ஆ
Thank you.
சாரியாச்சன் பார்த்தீங்கன்னா திரும்பும் போது அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சைடு இருக்கிற ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்க திரும்ப முடியாமல். அதுதான் எப்படின்னு சொல்லி ரெக்கவர் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது பார்ட் டூ. இதே இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக போச்சு, அதனால் சரின்னு சொல்லி கட்பிட் பண்ணி பார்ட் டூவாக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுறேன் வீடியோஸ் உங்களுக்கு தினமும் வந்து சேரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.